ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட வந்திருக்கேன்னா, நண்டு குழம்பு. அதாங்க செய்ய போகிறேன். சென்னையில் சும்மா மழை அடித்து வெளுத்து வாங்குதுங்க. ஸோ இந்த மழைக்கே சூடு சூடான ஒரு ரெசிபியோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். என்னென்ன நண்டு குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். நண்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். யாருக்காவது வந்து நண்டு எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த க்ளீனிங் டிப்ஸ் வேணும்னா, இதே வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனை நான் செட் பண்ணி வைக்கிறேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம், வீட்லேயே நீங்கள் எப்படி வந்து நண்டு வந்து க்ளீன் பண்ணலாங்கிற இது வந்து டீட்டெயில் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, நண்டு குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன். நண்டு குழம்பு செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, தேங்காய் விழுது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து பட்டை வகைகள் போட்டுக்கோங்க. இது தவிர நம்ம வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன போட போகிறோன்னா, கசகசா, அதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த நண்டு குழம்பு வரைக்கும் ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் சொல்லுவேங்க. ஒன்று வந்து கசகசா, இன்னொன்று வந்து பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து இதில் வந்து காரத்துக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளோட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா ஆட் பண்ணும் போது கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இது வந்து ஒரு ஹோம்மேடு நண்டு குழம்பு மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் கரம் மசாலா போடாதீங்க. கரம் மசாலாவுக்கு பதில் நீங்கள் டைரெக்டாகவே இன்க்ரீடியன்ட் பட்ட வகைகள் நீங்கள் ஆட் பண்ணணும். என்னென்னா, சோம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, இதோடு சேர்த்து நம்ம வந்து கசகசாவை டைரெக்டாக ஆட் பண்ண போகிறேன். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கசகசாவும் சோம்பும் வந்து தேங்காய் விழுது அரைக்கும் போது அதோட சேர்த்தே வந்து நீங்கள் வந்து மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க சில பேர். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து தான் நான் என்ன பண்ணுறேன்னா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து நண்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நண்டு ஆட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தக்காளி விழுது நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் நான் ஆட் பண்ணேன்னா, ரெண்டு தக்காளி, அதுக்கப்புறம் வந்து துருவுன தேங்காய் கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் போட்டு நல்லா மையை நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து பச்சை மிளகா சேர்த்து அரைக்கினாலும் அரைக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் இதோடு சேர்த்து நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நீங்கள் வதக்கினாலும் வதக்கலாம். நான் வந்து பார்த்தேன்னா தக்காளி விழுதோடு சேர்த்து வந்து நான் வந்து பச்சை மிளகாவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டுருக்கேன், இதோடு சேர்த்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது என்ன ஆட் பண்ணணுன்னா, நம்ம வந்து நண்டை வந்து நம்ம ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் டைரெக்டாக. நண்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நண்டு நம்ம எவ்வளோ அளவு போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். கீழே மேலே நல்லா நீங்கள் நண்டை வந்து திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து வேக விடலாம். ஆனால் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான், ஒரு நல்ல ஒரு முக்கால் பதத்துக்கு வந்த பிறகு தான், நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து இதில் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த நண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. ஒன்று வந்து நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நண்டு வேக வைக்கும் போதே இந்த மிளகாத்தூள் போடுறாங்களாங்க, அதுக்கப்புறமா வந்து நண்டு வேகிறதுக்காக சில பேர் தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து வாங்குகிற நண்டு வந்து சத நண்டா சார நண்டா, அதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சத நண்டாக இருந்தாலும் சரி, சார நண்டாக இருந்தாலும் சரி, நான் ரெண்டுத்துக்குமே தண்ணி ஊற்றவே மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, நல்லா வந்து நண்டை வந்து திருப்பி திருப்பி கொடுக்கும் போது அதுலேயே உங்களுக்கு நல்லா வந்து நண்டு ஜூஸ் வந்து நல்லா உங்களுக்கு வெளியே வரும். அதுக்கப்புறமா நான் டைரெக்டாக வந்து இந்த
இந்த தேங்காய் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிவிடுவேன். நான் வந்து கொஞ்சம் திக்காக, நான் வந்து அந்த கிரேவி மாதிரி கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காக நான் செய்கிறதுனால நான் இப்படி செய்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரத்தில் அதுவே வந்து குழம்பு வந்து அப்படியே திக்காக இருக்கிறோம். நீங்கள் ஒரு 2 hours 3 hours நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா அதில் அந்த குழம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அந்த நண்டு வந்து உள்ளே இருக்கிற அந்த இது வந்து அப்படியே இழுத்துக்கும், நல்லா உறிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து குழம்பு வந்து தண்ணியாக வைக்கிறனால வைங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி தான், அந்த தேங்காய் விழுதில் இருக்கிற தண்ணி தான் இதில் இருக்குது. நான் கொஞ்சம் திக்காக செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உடனே சாப்பிட்டு நாங்கள் உடனே காலி பண்ணிவிடுவோம். இதை எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து சட்டுன்னு ஒரு 1 hourலே எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் நான் அப்படி செய்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் கொஞ்சம் அதிகம் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நண்டில் இருக்கிற அந்த ஜூஸ்லாம் அந்த இதுவே உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இன்னொன்று பச்சை மிளகா ஒரு 4-5 கூட நீங்கள் போடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னொரு டிப்ஸும் கூட சொல்லலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும். அப்போ தான் வந்து இந்த கசகசா சோம்பு அதனுடைய ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு நல்லா எடுத்து தூக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு சூப்பராக வெந்து நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணணும்னா கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணணும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 minutes தாங்க நீங்கள் வந்து கொதிக்க விடணும். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் வந்து தேங்காய் விழுது நீங்கள் சேர்த்த உடனே ஒரு 5 minutes கொதிச்சா போதும். அதனால தான் நான் சொன்னேன், நண்டே நீங்கள் ஃபஸ்ட்டு 3/4 பாதத்துக்கு வேக வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த தேங்காய் விழுதுலாம் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போது நமக்கு சுவையான நண்டு குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேட்ட வரைக்கும் நண்டு வந்து சாப்பிட பிடிக்கும், ஆனால் வந்து செய்ய தெரியாது, அதை க்ளீன் பண்ண தெரியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. க்ளீனிங் கூட இப்போ நிறையா வந்து நமக்கு வந்து கடையிலேயே வந்து மீன் கடையிலேயே வந்து இப்போ க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது அந்தளவுக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இந்த நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது வீடியோவை இந்த வீடியோவுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் நான் செட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். நீங்களே வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு ஆகிடும். க்ளீனிங் டிப்ஸ் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாக இருக்கும். அதே மாதிரி நண்டு குழம்பு வந்து செய்ய தெரியலனா யோசிக்கவே யோசிக்காதீங்க, நண்டை வாங்கிட்டு வாங்க. என்னுடைய வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். எல்லா டிப்ஸும் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக வரும். நிறைய பேச்சுலர்ஸ் இப்போ வந்து நிறைய வந்து குக்கிங் வந்து நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, பட் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறது தெரியாமல் இருப்போம். ஸோ வந்து என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து ஒவ்வொரு எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும் அதுலேருந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.